ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஸ்பெஷல். நான் உங்களோட அன்பு நண்பன் ஜிம்மி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான டாப்பிக்கோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நீங்களே ப்ரோமோவில் பார்த்துருக்கீங்க என்னடா அவன் கிளைமேட்டு அப்புறம் வெதர்னு ஒரு பக்கம் போட்டிருக்காரேன்னு யோசிக்காதீங்க. அந்த கிளைமேட்டை பற்றி படிக்கிற ஸ்டடி அண்ட் வெதரை பற்றி படிக்கிற ஸ்டடியை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறோம். அதேமாரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் டிஃப்ரென்ஷியேட் தெரியாமல் அதுக்கு என்ன வித்தியாசம்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அதை பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டை பற்றி பார்க்க போகிறோம். கிளைமேட்டுங்கிறது தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலநிலை. கிளைமேட்டை பற்றி படிக்கிற படிப்பின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டாலஜி. ஃபர்ஸ்ட்டு கிளைமேட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லை. கிளைமேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பீரியட், இட் மீன் ரொம்ப காலங்களுக்கு இருக்கக்கூடியது தான் நம்ம கிளைமேட்னு சொல்லுவோம். சரி, இந்த கிளைமேட்டாலஜி அப்படிங்கிற படிப்பை முதல் வந்து ஃபவுண்ட் பண்ணது, இட் மீன் ஃபாதர் ஆஃப் கிளைமேட்டாலஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிரசான் அப்படிங்கிறவர் அமெரிக்கன் ஜியாலஜிஸ்ட் தாங்க இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 1920 பிறந்து 2008 இறந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட் அப்படிங்கிற காலநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபைவ் டைப்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலம். நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் ஜோன், அந்த கிளைமேட்டில் தான் சேருங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரை. ட்ரைங்கிறது பார்த்தீங்கன்னா உலர்ந்து போன, இட் மீன் டெசர்ட் சைட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கிளைமேட் தான் அதிகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெம்பரேட் மிதமான கிளைமேட்டில் இருக்கிறது வந்து டெம்பரேட்னு சொல்லுவாங்க. இந்த கிளைமேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா லாங் பீரியட்னு நம்ம இன்னே சொன்னேன். அதே மாதிரி கான்டினென்டல் கண்ட, அந்த கண்டங்களுக்கு தகுந்த மாதிரியும் கிளைமேட் இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி போலார் வந்து துருவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றாங்க. அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பனிப்பிரதேசங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா போலார் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போலார் கிளைமேட்ஸ் வந்து அந்த மாதிரி இடத்துலதான் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெதரை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. வெதருக்கு தமிழ் மீனிங், அந்த மெட்ரலஜிக்கு தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானிலை. இப்போ நியூஸ்லலாம் சொல்கிறாங்களே வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த வெதருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட், இட் மீன் அது வந்து ஒரு நாளைக்கு 2-3 வெதர் கூட மாறலாம். அது யாராலையும் சொல்ல முடியாது, ஏன்னா வெதர் வந்து ஷார்ட் பீரியடில் சேஞ்ச் ஆகக்கூடிய தன்மை உடையது. சரி, இந்த மெட்ரலஜி அப்படிங்கிறது வந்து முதல் இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1802, இட் மீன் 1802 வருடம் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபாதர் ஆஃப் மெட்ரலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக் ஹோவர்ட் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் மெட்ரலஜி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1772 பிறந்து 1864 இறந்திருக்காரு. இவர் ஒரு லண்டனை சேர்ந்த ஒரு ஜியாலஜிஸ்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வெதருங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வெதர்லையும் நிறைய டைப்ஸஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில எனக்கு தெரிஞ்ச சில டைப்ஸ்லாம் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்லி கிளவுடி, ஓவர் கேஸ்ட், ரெய்னி, ட்ரிசில்ஸ், ஸ்னோ, ஸ்ட்ரோமி அப்படின்னு சொல்லிட்டு வெதரில் நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் இந்த பேசிக் டைப்ஸ்லாம் வந்து அடிக்கடி வரக்கூடியது. இப்போ ரெயின் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மழை, அப்புறம் ட்ரிசில்ங்கிறது தூரல் அப்படின்னு அர்த்தம். அதுமாதிரி ஸ்னோ பார்த்தீங்கன்னா பனி பெய்யுறது. இங்கே சவுத் இந்தியாவில் வந்து அவ்வளோ பனி பொழிவு இல்லை, ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பனி பொழியும். என்னடா கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லைன்னு யோசிக்காதீங்க. நான் இப்போ இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு சில இது தோண்டியிருக்கும், ஏன்னா மீன் அதுலேயே டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் இருக்க ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுங்கிறது வந்து லாங் பீரியட் இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெதருங்கிறது வந்து ஷார்ட் பீரியடில் இருக்கக்கூடியது. இப்போ கிளைமேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம், இட் மீன் 6 வரைக்கும் கூட கிளைமேட்டுங்கிறது மெயின்டைன் ஆகும். ஆனால் வெதருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் மாறும். அது வந்து அந்த மெட்ரலஜி அப்படி இதை படிக்கிறவங்க, இப்போ வானிலை அறிக்கை சொல்கிறவங்க மெட்ரலஜி படித்து அதுலேருந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க செக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதை வச்சு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோம் வர்றது, எர்த்குவேக் வர்றது, சைக்ளோன் வர்றது, இட் மீன் புயல், வெள்ளம், அதே மாதிரி இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மெட்டீரியாலஜி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணுது, இட் மீன் ரொம்பவே உதவியாக இருக்குது. இதெல்லாம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, அதே மாதிரி எந்தெந்த மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் ஜிம்மி லேர்னிங் ஸ்பெஷலுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் பிரஸ் பண்ணி. ஓகே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஜிம்மி வித் லேர்னிங் ஸ்பெஷல். பை பை.